குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே காஷ்மீரில் சில மாதங்களாக பயங்கரவாத தாக்குதல் அதிகரித்து வருகிறது. அக்டோபர் மாதம் அடுத்தடுத்து நடந்த தாக்குதலில் அப்பாவி மக்கள் 12 பேரை பயங்கரவாதிகள் கொடூரமாக சுட்டுக் கொன்றனர். அதன் தொடர்ச்சியாக அதே மாதம் இறுதி வாரம் ஜம்மு மாவட்டம் ஆக்னூர் என்ற இடத்தில் நடந்த என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அணிவகுத்து சென்ற ராணுவ வண்டிகள் மீது அவர்கள் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். வீரர்களுடன் சென்ற ஆம்புலன்ஸை குறிவைத்து தாக்கினர். நம் வீரர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பயங்கரவாதிகள் இருந்த இடத்தை ராணுவம் சுற்றி வளைத்தது. அப்போது நடந்த பயங்கர துப்பாக்கிச் சண்டையில்தான் 3 பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த என்கவுண்டரின் தொடர்ச்சியாக முக்கிய தகவல் ஒன்று இப்போது வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பி உள்ளது. அதாவது, கொல்லப்பட்ட 3 பயங்கரவாதிகள் பயன்படுத்திய ஆயுதங்களை நம் ராணுவ வீரர்கள் கைப்பற்றினர். அவற்றை சோதித்த போது 3 பேரும் பயன்படுத்தியது அமெரிக்காவின் தயாரிப்பான சக்தி வாய்ந்த M4 ரைபிள் ரக துப்பாக்கி என தெரிந்தது. பயங்கரவாதிகள் கைக்கு அமெரிக்க ஆயுதம் எப்படி போனது என்பதுதான் அதிர்ச்சிக்கு முக்கிய காரணம். M4 ரைபிள் சாதாரணமானது அல்ல, மற்ற துப்பாக்கிகளை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த துப்பாக்கி கனம் குறைந்தது, லேசாக இருப்பதால் தூக்கி செல்வதற்கும் இலக்கை பார்த்து துல்லியமாக சுடவும் வசதியாக இருக்கும். AK-47 துப்பாக்கியால் 1 நிமிடத்தில் 600 ரவுண்டு சுடலாம். ஆனால் M4 துப்பாக்கியை வைத்து 1 ரவுண்டில் 900 ரவுண்டு சுட முடியும். இதை வைத்து 3.5 கிலோமீட்டர் தூரம் வரை சுட முடியும். குறிப்பாக 600 மீட்டர் வரையிலான இலக்கை மிக துல்லியமாக தாக்கலாம். குண்டு துளைக்க முடியாத வசதி கொண்ட வாகனங்களை கூட இந்த ரக துப்பாக்கியால் துளைக்க முடியும். காரணம், இதில் மிகவும் கடினமான எஃகு தோட்டா பயன்படுத்தப்படுகிறது. கடினமான கட்டுமானத்தையும் துளைக்கும் சக்தி கொண்டது. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதம் பயங்கரவாதிகள் கைக்கு சென்றிருப்பது உண்மையிலேயே இந்தியாவுக்கு அபாயகரமானதாகும். M4 ரக துப்பாக்கியை பயங்கரவாதிகள் பயன்படுத்துவதால் தான் சமீபத்திய என்கவுண்டர்களில் இந்திய வீரர்களுக்கு கூடுதல் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்றும் இப்போது தகவல் வெளியாகி உள்ளது. இதற்கிடையே M4 ரக அமெரிக்க துப்பாக்கி எப்படி காஷ்மீரில் இருக்கும் பயங்கரவாதிகள் கைக்கு போனது என்பது பற்றி உளவுத்துறை அதிகாரிகள் சிலர் விவரித்தனர். அவர்கள் கூறியது, 2017 ஆண்டில்தான் முதன் முதலாக M4 ரக அமெரிக்க துப்பாக்கி காஷ்மீரில் கிடைத்தது. அப்போது புல்வாமாவில் ஒரு என்கவுண்டர் நடந்தது. ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவன் மசூத் அசார் உறவினர் ரஷீத் மசூத் கொல்லப்பட்டான். அவனிடமிருந்துதான் முதல் M4 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது. அதன் பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கிடைத்தது. ஆனால் இப்போது M4 ரக துப்பாக்கிகள் பெரிய அளவில் பயங்கரவாதிகளிடம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தானில் இருந்துதான் வந்திருக்கின்றன. 2021 ஆப்கானிஸ்தானில் இருந்து தங்கள் படையை முற்றிலும் வாபஸ் பெற்றது அமெரிக்கா. அப்போது 300,000 சிறிய ஆயுதங்கள், 1,000,000 M4 ரக துப்பாக்கிகளை அமெரிக்க வீரர்கள் விட்டு சென்றனர். கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள ஆயுதங்கள் மொத்தமாக தலிபான்கள் கைக்கு போனது. தலிபான்கள் அவற்றை விற்க ஆரம்பித்தனர். அவர்களிடமிருந்து கணிசமான M4 ரக துப்பாக்கி, இரவில் பார்க்கும் திறன் கொண்ட கருவி உள்ளிட்ட ஆயுதங்களை பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI வாங்கியது. பின்னர் காஷ்மீரில் செயல்படும் தங்கள் ஆதரவு பயங்கரவாதிகளுக்கு ரகசியமாக சப்ளை செய்து வருகிறது என்றும் உளவுத்துறை அதிகாரிகள் கூறினர். அதேபோல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த ரகசிய கூட்டம் பற்றியும் உளவுத்துறை அதிகாரிகள் விவரித்தனர். பாகிஸ்தானின் ISI தலைமையில் பயங்கரவாத அமைப்புகளின் தலைவர்கள் கூடினர். பனிக்காலம் தீவிரம் அடைவதற்கு முன்பு காஷ்மீருக்குள் பெரிய அளவில் ஊடுருவி கொடிய தாக்குதல் நடத்த வேண்டும் என்றும் தீர்மானித்தனர். அவர்களுக்கு அமெரிக்காவின் M4 துப்பாக்கிகளை தருவதாக பாகிஸ்தான் உளவு அமைப்பு உத்தரவாதம் கொடுத்துள்ளது. அதன்படி ஏராளமான பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள் ஊடுருவ காத்திருக்கின்றனர் என்றும் உளவுத்துறை அதிகாரிகள் எச்சரித்தனர்.